25-10-23 புதன் பொதுக்காலம் 29 வாரம் முதல் வாசகம் இறந்தும் வாழ்வோராய் உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள். திருத்தூதர் பவுல் ரோமையர் எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 6 இறைவசனங்கள் 12-18. சகோதர சகோதரிகளே, உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள். நீங்களோ உங்கள் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாக பாவத்திற்கு ஒப்புவிக்காதீர்கள். மாறாக இறந்தும் வாழ்வோராய் உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள். கடவுளுக்கு ஏற்புடையதை செய்வதற்குரிய கருவிகளாய் உங்கள் உறுப்புகளை அவரிடமே ஒப்படையுங்கள். பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது, ஏனெனில் நீங்கள் இப்போது சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, மாறாக அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். அதனால் என்ன? சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இல்லாமல் அருளின் ஆட்சிக்கு உட்பட்டு இருப்பதால் நாம் பாவம் செய்யலாமா? ஒருபோதும் கூடாது. எதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்புவித்து கீழ்ப்படுகின்றீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகள் என்பது உங்களுக்கு தெரியும் அன்றோ? அப்படி இருக்க நீங்கள் பாவத்திற்கு உங்களை அடிமையாக்கினால் சாவீர்கள். நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆவீர்கள். முன்பு பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்த நீங்கள் பெற்றுக்கொண்ட போதனையில் அடங்கிய ஒழுக்க நெறியை உளமாற கடைபிடிக்கின்றீர்கள். பாவத்தின் நின்று விடுதலை பெற்ற நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை நெறிக்கு அடிமைகளாய் இருக்கின்றீர்கள். அதற்காக கடவுளுக்கு நன்றி. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.